Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about the next topic, Unit 2, Supplementary, the new start. Pudhiya Thuvakam. Okay, listen. Tenzin, a boy from Tibet, was forced to out of his country. He writes about his experience in his journal. Let us read about his experience. That is, Tibet Nate Senda. டென்சின் ஒரு சிறுவன். அவன் வந்து தன்னோட நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் என்ன செய்து அவனுக்கு ஏற்பட்டது. அவனது அனுபவத்தை பற்றி அவன் ஒரு பத்திரிகையில் எழுதுகிறான். அவன் அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். ஓகே, மை நேம் இஸ் டென்சின். என்னோடய பெயர் வந்து டென்சின். ஐ ஆம் ஃப்ரம் திபெத். நான் என்னோட சொந்த எந்த இடம்னா சொந்த இடம் திபெத். ஃப்ரம் திபெத் வி ஃபஸ்ட் மைக்ரேட்டட் டு ஹிமாச்சல் பிரதேஷ் இன் இந்தியா. நான் திபெத்லேருந்து ஃபஸ்ட்டாக எங்கே குடி புகுந்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அதாவது மைக்ரேட்டட்னா குடிபெயர்தல். அங்கே ஹிமாச்சல் பிரதேசத்தில் நான் என்ன செய்தேன், குடி புகுந்தேன். அது இந்தியாவில் இருக்குது. ஒயில் வி லிவ்டு இன் எ ரெஃப்யூஜி கேம்ப் இன் இந்தியா. அவங்க இந்தியாவில் வந்து ஒரு அகதிகள் முகம், அதான் ரெஃப்யூஜி கேம்ப்னு சொல்கிறது தான் அகதிகள் முகம். அங்கே தான் என்ன வாழ்ந்தபோது I have learned a few words of English. கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன செய்தானா படித்தானா. ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் வி மூவ்டு டு கர்நாடகா. ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து பிறகு எங்கே போனாங்க, கர்நாடகாவுக்கு சென்றார்களாம். மை ஃபேமிலி ஹேட் எ ஹார்ட் டைம் அட்ஜஸ்டிங் டு திஸ் நியூ கண்ட்ரி. இவங்களோட ஃபேமிலி வந்து இப்படி புதுசு புதுசாக ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போது ரொம்ப கடினமாக இருந்தேன். புதிய நாட்டில் போகும்போது எப்படி இருக்கும், அங்கே உள்ள மொழிகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கு. வி மூவ்டு மெனி டைம்ஸ். இது வந்து அடிக்கடி இவங்களுக்கு அப்படி இடம் மாறிட்டு என்ன செய்வாங்க இருப்பாங்களா. வி ஃபஸ்ட் லீவ்டு இன் மெக்லாட் கஞ்ச் அண்ட் தென் வி மூவ்டு டு மைசூர் அண்ட் ஃப்ரம் மைசூர் வி வெண்ட் டு குருபுரா அண்ட் தென் டு கொல்லிங்கல். அதாவது ஃபஸ்ட்டு எங்கே போனாங்க, மூடு மெனி எங்கே போனாங்க, மெக்லாட் கஞ்சி அங்கே போனாங்க. பிறகு மைசூருக்கு, மைசூர்லேருந்து அப்புறம் வந்து குருபுரா வந்து கொல்லிங்கல். இப்படி நிறைய இடங்களுக்கு என்ன செய்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. ஐ வாஸ் ட்ரை டு ஹோம்ஸ்டிக். அதாவது இப்படி இவங்க வந்து ஒவ்வொரு நாட்டு நாட்டாக போகும்போது ரொம்ப களைத்தே போயிட்டாங்க. ஃபைனலி வி டிசைடட் டு கம் பேக் அண்ட் செட்டில் இன் குருபுரா. திரும்ப வந்து அவங்க சொந்த நாட்டை பற்றிய இவங்க இப்படி அடிக்கடி இது பண்ணும்போது அவங்க சொந்த நாட்டோட ஒரு நினைவுகள் என்ன செய்யணும், அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யுது, எப்படியும் சொந்த ஊரில் இருக்கிறது மாதிரி இருக்குது. அதில் அடுத்த ஊருக்கு போகும்போது அந்த ஒரு இது அவங்களுக்கு இருந்தது. லாஸ்ட்டில் அவங்க என்ன செய்துட்டாங்க, குருபுராவிற்கே திரும்ப வந்து என்ன செய்தாங்க, குடியேற முடிவு என்ன செய்தாங்களா செய்தாங்களா. பிகினிங் எ நியூ லைஃப் இன் எ நியூ பிளேஸ் வாஸ் நாட் ஈஸி. அதாவது புதிய இடத்துல ஒரு புது வாழ்க்கையை நம்ம தூங்குறது வந்து அது ஒரு சுலபமான காரியம் இல்லை. வி டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் இன் இந்தியா. அதாவது இந்தியாவிலோட வாழ்க்கை முறைகளை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், புரியவே இல்லை. வி டிடின்ட் நோ ஹவு டு கெட் எ ஹவுஸ். ஒரு வீடை வாங்குவது எப்படின்னு கூட என்ன செய்யாது எங்களுக்கு தெரியாது. ஷாப்பிங் ஃபார் ஃபுட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட். அதை விட கடைக்கு சென்று உணவை வாங்குவது தான் ரொம்ப கடினமாக இருந்தது அந்த வேலை. வி டிடின்ட் நோ த நேம்ஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் வி வாண்டட் டு பை. ஏன்னா அந்த பொருட்கள், அந்த நாங்கள் வாங்க வேண்டிய பொருட்களோட பெயர்கள் வந்து நம்ம இந்திய நாட்டு அந்த நாட்டு மொழியில் உள்ள அது என்னவென்று எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்படி ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். வி ஆஸ்க் த ரெஃப்யூஜி ரிலீஃப் குரூப் டு ஹெல்ப் அஸ். நாங்கள் என்ன செய்தோம், ரெஃப்யூஜி ரிலீஃப் குரூப்னு சொன்னால் அகதிகள் நிவாரண குழுவை என்ன செய்தாங்க, இவங்க அன்றைக்கி அவங்கக்கிட்ட என்ன செய்தாங்க, ஹெல்ப் கேட்டாங்க. தே அரேஞ்ச் அட் எ ஹவுஸ் ஃபார் அஸ் அண்ட் ஷோட் அஸ் வேர் டு பை வாட் வி நீடட். அவங்க என்ன செய்தாங்க, இவங்களுக்கு ஒரு வீட்டையும் என்ன செய்தாங்க, ஏற்பாடு செய்தனா அவங்களுக்கு தேவையான என்ன பொருட்கள்லாம் அதை என்ன செய்தாங்க, எல்லாம் காண்பித்து கொடுத்தாங்க. தே ஈவன் ஹெல்ப் அஸ் கெட் அட்மிஷன் டு த ஸ்கூல் க்ளோஸ் டு அவர் ஹவுஸ். அதாவது அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளியில் சேரவங்க என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்க. ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல் இன் த பிகினிங். ஐ டிடின்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஐ ஆஃபன் தாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் திபெத்.
அவன் வந்து ஆரம்பத்தில் அந்த பள்ளிக்கு போகும்போது ஒன்றுமே என்ன செய்யல அவனுக்கு புரியலை. அப்பொழுது அவன் என்ன செய்வான், அங்கே போகும்போது அவனை திபெத் நாட்டில் உள்ள நண்பர்கள் என்ன செய்வானா நினைப்பான். ஐ வுட் க்ரை எவ்ரி டே ஆஃப்டர் ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல். டெய்லி பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வானா அழுதுகிட்டே என்ன செய்வானா இருப்பானா, ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவனோட ஃப்ரெண்ட்ஸை நினைத்து அழுவான். ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை ஸ்கூல் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ஆசை என்னென்னா திரும்பவும் தன்னோட திபெத் அந்த பள்ளிக்கும் தன்னோட திபெத் நண்பர்களுடைய திரும்பி போகணும்னு என்ன செய்தான் அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். எவ்ரி இயர் வி நீட் டு கோ டு த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் கெட் அவர் புக் சைன். ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யணுமோ அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரசாங்க அலுவலகத்திற்கு போய் அங்கே என்ன செய்யணும்னா அவங்க எங்கள் புத்தகம் அவங்க அவங்களோட புத்தகத்தில் என்ன செய்யணும் அவங்க கையெழுத்து வாங்கணும். மதர் சேஸ் தட் இஃப் யூ மிஸ் கெட்டிங் இட் சைன் தட் வி வில் ஹாவ் டு லீவ் இன் இந்தியா டூ. அதாவது அவங்க அந்த சைன் வாங்க ஒருவேளை தவறிட்டாங்கன்னா இந்தியா விட்டு என்ன செய்யணும் அவங்க வெளியேற வேண்டுமா இல்லை அப்படி அவங்க அம்மா சொன்னாங்களாம். நவ் ஐ ஹாவ் மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இப்பொழுது நான் என்ன செய்யறீங்கோ சில நண்பர்கள் எனக்கு சின்ன செய்தாங்க எனக்கு இருக்கிறார்கள். தேர் இஸ் ஏ ஜூலி மை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். ஒரு ஓவியக்கலை ஆசிரி, அவங்க நேம் வந்து ஜூலி. மிகவும் ரொம்ப நல்லவங்க. ஷீ இஸ் வெரி நைஸ் பர்சன். She helps me learn English words. அவங்க என்ன செய்தாங்க இவனுக்கு வந்து ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள என்ன என்ன செய்வாங்க உதவி செய்தாங்களாம். மிஸ் மல்லிகா இஸ் ஆல்சோ எ ஒண்டர்ஃபுல் டீச்சர். அதுக்கப்புறம் மல்லிகான்னு ஒரு டீச்சர், அவங்களும் ஒரு அற்புதமான ஒரு டீச்சர். ஷீ டீச்சர்ஸ் மீ கம்ப்யூட்டர்ஸ். அவங்க என்ன செய்வாங்க இவனுக்கு கணினி என்ன செய்வாங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஐ ஹாவ் எ ஃப்ரெண்ட் ஹூஸ் நேம் இஸ் பின்சா. இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவளோட நேம் என்னது பின்சா. பின்சா ஷீஸ் ஃப்ரம் நேபாள். அவள் எந்த நாட்டை சேர்ந்தவனா நேபாள் நாட்டை என்ன செய்தா சேர்ந்தோம். ஷீ டிடின்ட் நோ இங்கிலீஷ் செய்தார் வென் ஷீ கேம் ஹியர். அவளுக்கு இங்கே வர்றது வர ஆங்கிலம் என்ன செய்யாது அவளுக்கு தெரியாது. நவ் வி லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் டுகெதர். ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க உண்டாக என்ன செய்ய ஆங்கிலம் என்ன செய்தாங்க படித்து பயிற்சி செய்தார். There is a Nimmi who fights with everyone who teaches us. அதாவது எங்களை அவங்கள இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் கிண்டல் செய்யும் எல்லோரிடம் சண்டை போட நிம்மி இருக்கின்ற. அதாவது இவங்களை வந்து கிண்டல் பண்ணவும் இவங்கக்கிட்ட சண்டை போடவும் நிம்மின்னு ஒரு பொண்ணு என்ன செய்கிறா இருக்கிறாள். And I must not forget to mention Charles. அதுக்கு பிறகு இன்னொரு ஆளுக்கு நேமு சொல்லுவதுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நேம் என்ன சார்லஸ் ஹூ டாட் மீ ஹவு டு பிளே பேஸ்பால். அவங்க யார் அவனுக்கு பேஸ்பால் விளையாட கற்று கொடுத்தவன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், லெட் அஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஹூ ஹெல்ப் டென்சின் இன் லேர்னிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். யார் டென்சினுக்கு ஹெல்ப் பண்ணது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்க? Julie, the art and craft teacher, helped Tenzin in learning English words. Yaar help panna? Julie teacher. Okay, second question. Name the places that Tenzin's family lived in. Endha place la ella Tenzin-oda family poch? Tenzin's family lived in Tibet. Next, Meklad Kanchi in Himachal Pradesh. Himachal Pradesh la irulla Meklad Kanchi. Next, Mysore, Gurupura, Goligal in Karnataka. Okay, third question. What are the difficulties they faced in India? India la enna avangalukku kashtangal kashtama irundhathu. They didn't know how to get a house. Oru eppadi oru veeda vaangradhu adu theriyala. Veetla poi nama thangum idam eppadi namakku kekkradhu adu theriyala avangalukku. They didn't know the names of the food items they wanted to buy. அவங்களுக்கு தேவையான உணவுகளை எப்படி இவ கேட்டு வாங்குறது அது தெரியல. ஷாப்பிங் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் ஃபார் தம். அந்த ஷாப்பிங் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக என்ன செய்யுது அவங்களுக்கு அந்த வேலையினா ரொம்ப டிஃபிகல்ட்டாக என்ன செய்து இருந்தது. ஓகே ஸ்டடி வெல்.